நம்ம இன்னைக்கு ஒரு த்ரில்லிங்கான ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த ஷார்ட் ஸ்டோரியோட பேர் விஷ் யூ வேர் தேர். இது எழுதினவர் ஃப்ராங்க் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர். வித்தவுட் ஃபர்தர் அடியோ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே, என் பேர் சந்தோஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது த புக் டாக் வித் சந்து. எல்லாருக்கும் புத்தகம் படிக்கிற பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதும், எல்லாருக்கும் புத்தகம் மேலே இருக்க ஆர்வத்தை தூண்டணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோடைய நோக்கம். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் பார்த்தது இல்லை அப்படின்னா இதுக்குன்னே நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். சரி, கதைக்குள்ளே போகலாம் வாங்க. நோரா டார்த்தி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேருமே கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்க. அதில் வெளியே போயிட்டு இருக்கிறப்போ டார்த்தி திடீர்னு சொல்கிறாங்க, சே எவ்வளோ அழகாக இருக்குல்ல அது அப்படின்னு சொல்லிட்டு நோரா எட்டி பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா அது ஒரு கார்டன் சென்டர். அந்த கார்டன் சென்டருக்குள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோம், அதாவது என்னென்னா ஒரு குட்டி சிலை. அந்த சிலைக்கு மேலே தொப்பிலாம் போட்டுருக்கும், அந்த சிலை இருக்குது அப்படின்றாங்க. இது யூஸ்வலாக வெளிநாடுகளில் அதை கார்டனில் வைப்பாங்க, அது அழகுக்காக. அந்த சிலையை ரொம்ப அழகாக இருக்குல்ல, இது நம்ம வீட்டில் வச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும், நம்ம போய் அது எவ்வளோ ரேட்டுன்னு கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே நுழைறாங்க. உள்ளே நுழைஞ்சு அந்த இடத்தோட ஓனர்கிட்ட பேசுகிறாங்க, இந்த நோம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளோ வரும் இது ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு அதை எடுத்து பார்க்குறாரு. அதில் வந்து $25 போட்டிருக்கு. அவர் சொல்கிறார், இது $25 வருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நோரா சொல்கிறாங்க, $25 அதுக்கு செலவு பண்ண போகிற, அவ்வளோ வர்த்தா இது, நீ கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் டார்த்திக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அதை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் அதை எடுத்துக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னே அந்த ஓனர் ஒரு விஷயம் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இது ஏற்கனவே நான் ஒரு முறை விற்றேன், ஆனால் வந்து முதல்ல பார்த்து எங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்குன்னு வாங்கிட்டு போனவங்க திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, வேணாம் எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனால் உங்களுக்கு இதை நான் $20 தரேன் அப்படின்னே சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடறாங்க. டார்த்தி, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நோராவோட கார்லேயே கொண்டு போய் டிக்கியில் வச்சுட்டு கொண்டு போய் இறக்கி அவங்க வீட்லேயுமே வச்சிடறாங்க. நோராவும் டார்த்தியும் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் வீட்டில் போய் பேசிட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடறாங்க நோரா. அடுத்த நாள் வந்து டார்த்தி வந்து அந்த நோமை பார்த்து அழகாதிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்கள, நீங்கள் கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க டைமில் திடீர்னு ஒரு குரல் வருது, ஆமாம் இவர் என்ன புது அடிச்சுனா ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பக்குன்னு ஆயிடுது. எழுந்து திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா வேறு யாரும் இல்லை, அங்கே யூஸ்வலாக வர போஸ்ட்மேன் தான். இந்த போஸ்ட்மேனுடைய பேர் பார்த்தீங்கன்னா நார்மன். இவருக்கு வந்து ஒரு 20 வயசு தான் இருக்கும். ஆனால் இவர் வந்து அந்த ஏரியாலேயே ரொம்ப பிரபலமான போஸ்ட்மேன். ஏன்னா இவர் வந்து ரொம்ப பாசக்காரரு. அந்த ஏரியாக்கே போயிட்டு யாருனா ஒருத்தர் ரெண்டு பேர் அன்றைக்கி அவர் பார்க்கல அப்படின்னா தொடர்ந்து அவங்க வீட்டுக்கு போய் கதை தட்டி, நீங்கள் ஓகேவா இருக்கீங்களா, எதனா பிரச்சனையா அப்படின்னு விசாரிக்கிற அளவுக்கு ஒரு பாசக்காரரான போஸ்ட்மேன் இவர். இவங்க திரும்பி பார்த்துட்டு, ஐயோ நம்ம இந்த பொம்மைக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை இவன் பார்த்துட்டு இருப்பானா அப்படின்னு ஒரு கூச்சமாகவே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஆமாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை இது ரொம்ப அழகாக இருக்குல்ல, இந்த இடத்தையே இப்போ தான் அது ரொப்பனா மாதிரி இருக்குது, இந்த கார்டனே கம்ப்ளீட் ஆனதே இந்த நோபில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இவங்களுக்கும் ஒரே சந்தோஷமாக இருது, சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடுறாங்க. நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறார். அடுத்த நாள் வந்து திரும்ப வந்து கது தட்டுறாரு அந்த நார்மன். வந்து தட்டிட்டு, உங்களுடைய சிலை கீழே விழுந்து போயிருக்கு. சிலை இல்லை நார்மல், அது பேர் நோம் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னா கேட, சிலை வந்து கீழே விழுந்து போயிருக்கு, அது மூஞ்சில் ஃபுல்லாக டர்ட் ஆயிருக்கு. இவங்க போய் தொடச்சி விட்றாங்க. இது இந்த ஏரியா பசங்களோட பிரச்சனை தான் நினைக்கிறேன், அந்த ஆலன்ஸ் இருக்காங்களே அவங்களோட பசங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, கேள்விப்படுறேன், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது இப்போலாம் அவங்க மேலே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இல்லை இல்லை நம்ம அந்த மாதிரி கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது, என்னதான் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க நமக்கு தெரியல, ஆனால் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் போல இருக்குது, நானும் நிறைய கேள்விப்படுறேன் அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே லைட்டாக சந்தேகம் வருது. ஆனால் அந்த நோப்பை தூக்கி நிறுத்திட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க, நார்மலும் போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து பார்க்குறாங்க, வந்து பார்த்தா நோமே காணும். உடனே இவங்களுக்கு சமக்கம் வந்தது, ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி போகிறாங்க. போயிட்டு அந்த ஆலன் வீட்டில் நிற்கிறாங்க. நின்று அவங்க அம்மா வராங்க, அந்த பசங்களோட அம்மா அவங்ககிட்ட தார் மாதிரி கேட்குறாங்க, இந்த பாருங்கள் என்ன இதெல்லாம் ஓவராக இருக்குது, நானும் பொறுத்து பொறுத்து போகிறேன், இப்போ காணாமே போயிடுச்சு, என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற இவங்க திருப்பி கேட்க எல்லா டீட்டெயிலையும் இவங்க சொல்ல, இவன் உடனே அந்த லேடி சொல்லுது, உனக்கு அறிவே கிடையாதா, முன்னாடி கேட்டு எதுவும் பேச மாட்டியா அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அவங்க வீட்டில் இருக்கிற ரெண்டு பசங்களும் ஊர்லேயே கிடையாது, வேலை விஷயமாக வெளியூர் போயிருக்காங்க. இதை கேட்டு ரொம்ப எம்பாரஸ் ஆகி, ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முகம் திரும்பி பார்க்காம அப்படியே வந்துடுறாங்க வீட்டுக்குள்ளே. ஆனால் இதெல்லாத்தையும் மேலே அவங்களுக்கு உள்ளே ஒன்று குத்துது, அந்த நோம் காணாமல் போயிடுச்சு, நான் ரொம்ப ஆசையாக வாங்கினேன், ரொம்ப நல்லா இருந்தது அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் தொலைஞ்சு போனால் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டார்த்தி. இப்போ இப்படியே நாட்கள் கழிய ஆரம்பிக்குது. அந்த டைமில் அவங்களுடைய ஃப்ரெண்டு வராங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தால் அவங்ககிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க, காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, இவங்க நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறாங்க. அந்த இடம் என்ன அப்படின்னா, அந்த இடம் எங்கே அப்படின்னா, பார்க்குக்கு வெளியில், பார்க்குக்கு பேக் சைடில் வந்து நேச்சர்ஸ் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா அதுக்குன்னு வழி போட்டு வச்சுருக்க மாட்டாங்க,
மனுஷங்க நடந்து நடந்து அந்த இடத்துல ஒரு வழி உருவாயிருக்கும். அந்த வழியில் போய் பார்க்கலாம், நிறைய இந்த மாதிரி காணாம போன ஐட்டம்லாம் அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம போய் அங்கே பார்க்கலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அது உடஞ்சி போயிருந்தால் கூட பரவாயில்ல எனக்கு ஒரு க்ளோஷர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை கம்பல் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கா அன்றைக்கி வந்து அவங்க கிளம்பி வெளியூர் போகணும், ஃப்ளைட் இருக்குது, சரிவா கடகடன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தா அது நேச்சுரல் ட்ரையல் மாதிரி இல்லை, போகிற வழியெல்லாம் வந்து ஒரே பியர் பாட்டில்ஸாக இருக்குது, சைடில் ஒயின் பாட்டில்ஸாக இருக்குது, அங்கே பார்த்தா நிறையா ஹோம்லெஸ் பீப்புளெலாம் படுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் பேப்பரில் பார்த்து இந்த ஒரு திடீர்னு ஒரு சத்தம் போட இவங்களுக்கு பயம் வந்து குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாங்க. ஏம்மா நீ இதை மறந்துடு, இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காது அப்படின்னு நோரா வந்து டார்த்தி கிட்டே அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. என்ன தான் உள்ள துக்கம் இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காமல் இவங்களை வாழ்த்தி நீ நல்லா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு டார்த்தி நோராவை வழி அனுப்பி அனுப்பிச்சு வச்சுறாங்க. நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது, ஒரு லெட்ரு வருது. லெட்ரு வந்து நோரா கிட்டந்தான் வந்திருக்கோம், லெட்டர் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்து பார்க்குறாங்க. லெட்டர் எடுத்து பார்த்தா இந்த பிக்சரோட ஒரு போஸ்ட் கார்டு வரும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. வெளியூருங்கெல்லாம் போனால் வந்து பிக்சரோட ஒரு போஸ்ட் கார்டு அனுப்புவாங்க, இந்த இடத்துல நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு போஸ்ட் கார்டு வருது. இதே அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அதில் போட்டிருக்கு, டியர் டார்த்தி, நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன், நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த இடத்த குறிப்பிட்டு யாஸ் நோம் அப்படின்னு போட்டிருக்கு. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்ன சிலை எழுதுனா மாதிரி இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு கோவம் வருது, யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம மேலே விளையாடுறாங்க, யாரோ நம்ம சிலையும் தூக்கிட்டு போய் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மேலே ட்ரிக்கும் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. அடுத்த நாள் போய் பார்த்தா திரும்ப ஒரு லெட்டர் வருது. அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த லெட்டரை வந்து கிழிச்சு எரிச்சிடுறாங்க ஃபயர் பிளேஸில். அடுத்த நாள் திரும்ப அந்த மாதிரி ஒரு லெட்டர் வரவே என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்டாக நார்மனை பிடிச்சி, நார்மன் எனக்கு இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது, இந்த லெட்டர் என்ன நீ கொஞ்சம் படிச்சு காண்பியன் அப்படின்னோடனே அவருக்கு ஒரே கேள்வி, நல்லா படித்தவங்களாச்சே இவங்க, இவங்க எதுக்கு நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க மேடம் நான் படித்து காட்டுறேன் உங்களுக்கு ஆசைனா அப்படின்னு சொல்லிட்டு படித்து காமிச்சிட்டு, என்ன இப்படி ஒரு லெட்டர் இருக்குது நாம் எழுதுன மாதிரி போய் அப்படின்னோடனே இவங்க முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உடனே அவரும் சொல்கிறாரு, சரி இவ்வளோ மோசமாக வேலை பார்க்குறாங்க, சிலையை கொண்டு போய் வச்சுக்கிட்டதும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரிக்கும் பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்னோடனே இவங்க கொஞ்சம் விடவெடுத்து போயிடறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி லெட்ரு வர ஆரம்பிக்கிறதுனால அவர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, இனிமேல்ட்டு இந்த மாதிரி லெட்டர் வந்தால் நான் ஒரு வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்கள் பயந்துட்டே போய் லெட்டர் பாக்ஸை பார்க்க வேணாம், அந்த பயத்துலேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் போகுது, திரும்ப திரும்ப லெட்டர் வர ஆரம்பிக்குது இவங்களுக்கு. வெரைட்டி வெரைட்டியாக நான் அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், மக்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக வந்துகிட்டே இருக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால போலீஸ் கமிஷனருக்கு கால் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஒரு முறை இந்த நாம் காணம் போனப்போ போலீஸ்கிட்ட கால் பண்ணி சொல்லணுன்னே போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணால் ஒரு எங்கள் ஆஃபீஸர் வந்திருப்பாரு. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து இந்த ஏரியாவில் நிறைய வேண்டலிசம்ஸ் நடந்துட்டுருக்கு, வேண்டலிசம்ஸ்னால் ப்ராப்பர்ட்டி டேமேஜ்லாம் நடந்துட்டுருக்கு, அதனால் இது ஒரு பெரிய விஷயமா எங்களால் எடுத்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுவார். இந்த வாட்டி இவங்க கால் பண்ணி கூப்பிட்டோன்னே வயசான ஒருத்தர் வருவார், வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிப்பார். கலெக்ட் பண்ணிட்டு சொல்லுவார், மேம் இதெல்லாம் வெறும் லெட்டர் தான், இதை வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, யாருனா ஒருத்தங்க ரெண்டு பேர் உங்கள் வீட்டாண்ட கூடி நிற்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்கள், அப்போ நாங்கள் வந்து எதனா இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறோன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுவார். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அன்றைக்கி நைட்டு அவங்க படுத்து தூங்குவாங்க, தூங்கினா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ கனவு வரும், அந்த கனவில் பார்த்தா அந்த நாம் இருக்கும், அந்த நாம் அப்படியே வந்து அவங்க ஹஸ்பண்டாக உருமாறிடும். அவங்க ஹஸ்பண்ட் ஆல்ரெடி இறந்து போயிருப்பார். அந்த இறந்து போனவர் சொல்லுவார், நான் ரொம்ப இல்லா இருக்கேன், நான் ரொம்ப இல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அடுத்த நாள் காலைல வந்து லெட்டர் பார்ப்பாங்க, லெட்டர் பார்த்தா அந்த லெட்டரில் இருக்கும், நான் ரொம்ப இல்லா இருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்கோம், இவங்களுக்கு பக்குன்னு தூக்கி போட்டோம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெடவெடுத்து போயிடுவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாது அவங்களுக்கு. அடுத்த நாள் போய் அப்படியே கஷ்டப்பட்டு சைலண்ட்டாக படுத்து தூங்க ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தொடர்ந்து எதனா ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 மணிக்காக படுக்கலான்னு போகிறப்ப பார்த்தா ஃபோன் அடிக்கும். ஃபோன் அடித்தோன்னு இந்த நேரத்துக்கு யார் ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோன் எடுப்பாங்க. ஃபோன் எடுத்தா, நீங்கள் தானே டார்த்தி? ஆமாம், உங்களுக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு. அப்படியா, இந்த நேரத்துலையா? சரி கொஞ்ச நேரம் இருங்க, லைட்டை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடிய காத்தால் போய் லைட்டை போடுவாங்க. லைட்டை போட்டு அப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, அப்படியே காலைல ஆயிடுது. காலையில் நோரா வந்து அவங்க ஊர்லேருந்து திரும்பி வந்துட்டு டார்த்திக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க, டார்த்தி எடுக்கவே இல்லை. என்னடா இது எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. போகிறப்ப பார்த்தா எதிர்க்க ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. அந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஆம்புலன்ஸோட கியாமியான்னு சத்தம் வரும் இல்லையா, அந்த சத்தம் இல்லாமல் போகுது. அப்போனா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, சரி யாரோ வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க போல இருக்குன்னு போகிறாங்க. போனால் டார்த்தியோட வீட்டில் வந்து அந்த நார்மன் இருக்காரு. இவங்க அவரை பார்த்துட்டு, என்ன நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே, இந்த லெட்டர் கொடுக்க தான் இருக்கேன் அப்படின்னோடனே, என்ன லெட்டர் இது அப்படின்னோடனே இந்த லெட்டர் பற்றின விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. சரி டார்த்தி எங்கே அப்படின்னு கேட்டால், ஒரு பேட் நியூஸ் தான், என்ன அப்படின்னா, இல்லை நான் காலைல வந்தேன் இந்த லெட்டர் கொடுக்க தான், டோர் தட்டி பார்த்தேன் ஒரு சத்தமே இல்லை, எட்டி பார்த்தேன் அவங்க மோஷன்லெஸ்ஸாக படுத்துட்டு இருந்தாங்க, அதனால் பேக் சைடில் போய் விண்டோவை உடச்சி அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணி கடைசியாக அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணால் அவங்களோட தான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து உங்கள் மக்கள் என்னது போயிட்டாங்களா, என்ன பண்ண சொல்கிறேன், ஆமாம் எனக்கும் ஷாக்காக தான் இருக்கு, ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த லெட்டர் அவர் கீழே கொடுப்பாரு.
உடனே அவங்க தோணும், இந்த லெட்டருக்கும் இவரோட சாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன், இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நோரா சொல்ல போக, சரி நான் வேணா என்னோட நம்பர் தரேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணால் கேளுங்க, எனக்கு வேலையாயிருச்சு இப்போ நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகணும், வீட்டுக்குள்ளே போகிற வழியை காட்டுவார், வீட்டுக்குள்ளே போய் நான் இப்படி தான் இந்த வழியாக தான் வந்திருக்கேன்னு காமிச்சிருப்பாங்க, உள்ளே நிற்பாங்க. ஸோ அந்த அங்கேருந்து ஒரு கார்டு எடுத்து அவருடைய ஃபோன் நம்பர் அதெல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிடுவார், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து இந்த நம்பர் டயல் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி அந்த ஃபோன் டயலர் எடுத்து போவாங்க. அங்கே பார்த்தா ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்கும், என்னன்னு பார்த்தா நாம் செத்து போயாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்கும். இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து விளவெடுத்து போயிடும், நாம் செத்து போன மாதிரி இருக்கே இதில், ஏன்னா அவங்க கையில் வந்த லெட்டர் வந்து கொஞ்ச நாள் லேட்டாக வந்த மாதிரி ஃபீல் இருக்கும், ஏன்னா வந்து அதில் எழுதின டைம் வந்து வேறு டைமாக இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸில் லேட் பண்ணதுனால லேட்டாக அவங்களுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதில் பார்த்தா லேட்டாக வந்த மாதிரி இருக்குது, ஆனால் இதில் பார்த்தா நாம் இறந்துட்டாருன்னு இருக்கே, என்ன இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அவங்க யோசிச்சுட்டு இருக்கப்போ டக்குன்னு கிளிக் ஆகும். உடனே அவர் எழுதி கொடுத்த அந்த கார்டு எடுத்து பார்ப்பாங்க, நாம் கரெக்டான பிளேஸில் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கோம். அவங்க ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க, அந்த கார்டில் வந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் சைல்டு மாதிரி இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கும் இவர் எழுதி கொடுத்த ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படியே பயத்தோடு இப்படி எட்டி பார்ப்பாங்க வெளியில், அந்த போஸ்ட்மேன் வந்து விசில் அடிச்சுட்டே கிளம்பி போவான், இந்த சைடு வந்து இப்படி எட்டி பார்ப்பாங்க, நாம் அதே போர்ஷனில் நிற்கும், அவ்வளோதான் கதை. இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி இன்னும் என்னென்ன கதைங்கள்லாம் போடலாம், உங்களுக்கு பிடிச்ச கதை எதனா இருக்கா அப்படின்றதே எனக்கு சொல்லுங்கள். கொஞ்ச நாளாக வந்து பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் தொடர்ந்து இந்த மாதிரி பிக் வீடியோஸ் போட முடியாமல் இருக்குது, இருந்தாலும் 365 days வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போட்டுட்ருக்கோம், அதை பார்த்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போட முயற்சி செய்வோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் புத்தகம் படிக்கிற ஒரு ஆர்வத்தை நம்ம தூண்டலாம், இப்படிப்பட்ட கதைகள்லாம் இருக்குது பாருங்கள் அப்படின்றத தெரியப்படுத்தலாம். அடுத்த கதையில் அடுத்த புத்தகத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்து. பை பை.